ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் டேஸ்டி ஆம்லாஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஆட்டுக்காலோட சூப் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸி மெத்தடில் வாங்க டக்குன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஆட்டுக்கால் தேவையோ அவ்வளோ போட்டுருங்க. நீங்கள் அப்படியே ரெண்டு ஆட்டுக்காலோட இது போட்டாலும் போட்டுக்கலாம், இல்லை நம்ம எவ்வளோ தேவையோ கொஞ்சம் செலக்டட் பீஸாக பார்த்து கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வெறும் குக்கரில் போட்டுட்டு ஃபுல்லாக நம்ம வந்து இதில் மசாலாவை கலந்துட்டு தான் செய்ய போகிறோம். நிறைய பேர் என்ன செய்வாங்க பாருங்கள், இந்த வெங்காயம் ஃபுல்லாக பொடி பண்ணி வச்சுருக்கேன், இதில் பூண்டும் 4 போட்டிருக்கேன். அப்படியே நான் வந்து அந்த சாப்பர் வச்சு தான் இதை பொடி பண்ணியிருக்கேன். இதை போட்டுக்கலாம், ஃபுல்லாக சேர்த்துருங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வேக மாட்டேங்குது அப்படிலாம் சொல்லுவாங்க, அந்த ப்ராப்ளமும் நான் இப்போ கிளியர் பண்ணிடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி பொடி பண்ண வெங்காயமும் பூண்டும் போட்டாச்சு. இஞ்சி போட வேணாம், ஏன்னா சளி அதிகமாக இருந்துச்சுன்னா இஞ்சி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லைன்னா இஞ்சி போட தேவையில்லை, அதில் கொஞ்சம் காரமே அதிகமாகவே வரும். அப்புறம் மசாலாக்கல் பார்த்துக்கலாம் பாருங்கள். மசாலாக்கல் வந்து மஞ்சள், மிளகு பொடி 1/2 ஸ்பூனு, மஞ்சள் 1/2 ஸ்பூனு, அதுக்கப்புறம் உப்பு 1 ஸ்பூனு, அதுக்கப்புறம் இது தனியா பொடி, இது ஜீரகப்பொடி, இது பட்டை 2, லவங்கம், அதுக்கப்புறம் இது ஏலக்காய் பொடி. இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் அந்த பாயா காலோட ஸ்மெல் வந்து அவ்வளோவா வராமல் இருக்கணும், அந்த சூப்போட ஸ்மெல் நல்லா வரணுன்றதுக்காக தான் ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்க்குறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ எல்லாமே இதில் மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்லா பொடி பொடியாக வச்ச கொத்தமல்லி நல்லா தண்ணியில் கழுவி கொஞ்சம் தண்டு தண்டாக நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கணும் பாருங்கள். இந்த மாதிரி தண்டோடு இருக்கணும் கொத்தமல்லி. அப்புறம் இந்த கொத்தமல்லி அப்படியே போட்டுக்கலாம் ஃபுல்லாக. கொஞ்சம் நிறைய உங்கள்கிட்ட எவ்வளோ கொத்தமல்லி ஒரு கட்டு இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லது சூப்பில் அந்த ஃப்ளேவரே ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாமே போட்ட பிறகு பாருங்கள், இதுதான் நம்ம வைக்கிற இது. இதுக்கு வந்து தேங்காய் ஓடுன்னு சொல்லுவாங்க, அப்புறம் தொட்டாங்குச்சின்னு கூட சொல்லுவாங்க. பாதி கொஞ்சமாக இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள் இந்த மாதிரி இதை வந்து நம்ம இதுக்குள்ளே வைக்க போகிறோம். நாரல்காய் சுப்பா அப்படின்னு கூட சொல்லுவாங்க இதுக்கு பாருங்கள். இப்படி வச்சுட்டு இப்போது நம்ம ஒரு ஜக் நிறைய தண்ணியை சேர்க்க போகிறோம், ஒரு சொம்பு நிறைய கூட சொல்லலாம். பாதி குக்கர் இருக்கணும் தண்ணி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். இப்போ நான் வந்து இந்த ஜக்கில் எடுத்திருக்கேன் தண்ணி. இந்த தண்ணி ஃபுல்லாக நம்ம போட்டாச்சு பாருங்கள். இப்போ வந்து நிறைய பேர் வந்து நல்லா குக்கர் இவ்வளோ தண்ணியெல்லாம் போட்டு பொங்கி எல்லாம் வரும், அந்த மாதிரி செய்யாதீங்க. பாதி குக்கர் அளவு தண்ணி போடுங்க போதும். அந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது தண்ணி பாதியாக இருக்கும்போது நிஜமாகவே சூப் வந்து நல்லா வரும், குக்கர்லேருந்து வெளியே வராது, அதுவும் இல்லாமல் திக்னஸ் கிடைக்கும் சூப்பில். இதை வந்து நம்ம கேஸில் ஏற்றிட்டு அவ்வளோதான், நல்லா ஒரு 10 விசில் வந்த பிறகு இறக்கிடலாம். இந்த தொட்டாங்குச்சி போட்டிருக்கிறதுனால 5 விசிலில் கூட நல்லாவே சூப் உங்களுக்கு வெந்து கிடச்சிரும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு 10 விசில் நீங்கள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் குக்கர் பொறுத்து தான் இருக்குது. இது வந்து நிஜமாகவே நல்லா வேலை செய்யும். நீங்கள் எந்த கறி வேக வைக்கிறது இருந்தாலும் வேகாத கறி அப்படின்னா நீங்கள் இது போட்டுக்கலாம் பாருங்கள். எப்போவுமே வந்து ஆட்டுக்கால் ஆட்டுக்கறி அதெல்லாமே வந்து சீக்கிரம் வேகாது, அதுக்கு வந்து இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஆவி பறக்க பறக்க சூப் ரெடி ஆயிடுச்சு. நான் கிட்ட கொண்டு போனால் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்குது, ஏன்னா அந்த ஆவி பறக்குது தான். அதனால் பாருங்கள் இதை வந்து எடுத்துடணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எடுத்துடணும், இது எடுத்து நம்ம தூக்கி போட்டுட்டு பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வெந்திருக்கு. இது வந்து உங்களுக்கு பத்தலை அப்படின்னா இதில் தண்ணி மட்டும் சேர்க்காதீங்க. இங்கே பாருங்கள் சூப் வந்து பத்தலைன்னா இதில் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா அந்த டேஸ்ட்டும் அந்த சத்தும் போயிடும். அதனால் உங்களுக்கு நிறைய பேருக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா பாருங்கள் தேங்காய், இந்த மாதிரி தேங்காய் பாலை நம்ம வடிகட்டி, தேங்காய் அரைச்சிருக்கேன், இந்த பாலை வந்து நீங்கள் வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம்.